கரோனா வைரஸ் எப்போ முடியும் அப்படின்ட்டு எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கிற இந்த காரண சூழ்நிலையில் அபிஞா ஆனந்த் அப்படின்றவர் பல தொடர்ந்து வீடியோக்கள் போட்டுட்ருக்காரு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 29 அதாவது அன்னையிலேருந்து கொரோனானுடைய தாக்கம் வந்து குறையும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் நம்ம மக்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அன்னையிலேருந்து கொரோனா முடிவுக்கு வந்துடும், அன்னையோட முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லை இல்லை மச்சீஸ் நான் அப்படி சொல்லலை, அப்போ தான் வந்து அந்த கொரோனாவுடைய தாக்கம் குறையும், ஒரு 2 நாளைக்கு தான் அந்த தாக்கம் வந்து குறைவாக இருக்கும், அதுக்கப்புறமா திருப்பியும் அது வந்து கண்டினியூ ஆகும், இன்னும் பெரிய அளவில் அது வந்து கண்டினியூ ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை தாண்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, June 30 வரலாம் இந்த பிரச்சனை இருக்கும், ஜூலைலேருந்து டிசம்பர் வரலாம் நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மே மாதத்தில் உலகமே வந்து ஒரு பெரிய உணவு பஞ்சத்தில் அடிபடும், அந்த உணவு பஞ்சத்தை நீங்கள் டாலரேட் பண்ணி டேக்கிள் பண்ணி வெளியில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, தயவுசெய்து விவசாயத்தை, இயற்கை விவசாயத்தை ஆதரிங்க. அரசாங்கம் வந்து விவசாயிகளை வேலை செய்கிறதுக்கு விடுங்க. இந்த ஷட்டவுன் பீரியடில் வந்து விவசாயிகளை வேலை செய்ய விடுங்க. ஏன்னா அவங்க வந்து கேப் விட்டு தான் நின்று வேலை செய்வாங்க. ஸோ அப்படியெல்லாம் நம்ம பண்ணாதான் நம்மளுடைய விவசாயம் பெருகும், விவசாயம் பெருகினா மட்டும்தான் நம்ம உணவை வந்து எடுக்க முடியும் அப்படின்றத அவர் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம December 20 மேலே பார்த்தீங்கன்னா, அடுத்த March 29 வரலாம், அதாவது 2021 பார்த்தீங்கன்னா, கரோனாவோட இன்னும் பெரிய அழிவெல்லாம் நமக்கு இருக்குது அப்படின்றதையும் அவர் சேர்த்தே போட்டிருக்காருங்க. இந்த டைமில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கரோனாக்கு நீங்கள் 1000 மருந்து கண்டுபிடிக்கலாம், ஆனால் அதையும் தாண்டி உங்களுடைய உடம்பில் இம்யூனிட்டி பவர் எப்படி இருக்குதுன்றதை பொறுத்து தான் அடுத்தடுத்து வர தாக்குதல்களெல்லாம் நீங்கள் தாங்க முடியும் அப்படின்னும் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஐயோ, அடுத்து அடுத்து வைரஸா, எங்கேயாவது ஓடி போய் ஒளிஞ்சிக்கோங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு ஆனந்து. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆனந்த் என்ன சொன்னார்னா, டே நான் போன வருஷம் ஆகஸ்ட்லேயே சொன்னேன்டா, அந்த மாதிரி ஒரு பெரிய வியாதி வரப்போகுது, பத்திரமா இருந்துக்கோங்கன்னு. அப்போ என்னை பார்த்து எல்லாரும் பைத்தியக்காரன் சிரிச்சிங்க. இன்றைக்கி உங்களை என்ன சொல்கிறது, நான் சொன்னதை நீங்கள்லாம் கேட்கல அப்படின்னு கோச்சிக்கிற அவர் என்ன சொல்கிறாருன்னா, தயவுசெய்து இயற்கை விவசாயத்தை ஆதரிங்க. அது மட்டும் இல்லாமல் இயற்கையோடு இணைஞ்சிருங்க. உணவுக்காக வந்து விலங்குகளை அடித்து கொள்றதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்கள் மச்சி, அதனால் வர்ற விளைவுகள் தான் அடுத்தடுத்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் உணவை பதுக்கி வைக்காதீங்க, உணவை வந்து எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுங்க. கரோனாக்கு அப்புறமா நீங்கள் பெரிய ஒரு பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்க போகிறீங்கன்னு சொல்கிறாரு. இப்போவே நாங்கள் சந்திச்சுட்ருக்குறோம் ஆனந்து அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இடத்துல நிற்கிறோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆனந்து வேறு என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இயற்கையோடு இணைஞ்சிருங்கன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் மக்கள் ஒருத்தர் எல்லாத்தையும் கொடுத்து சமமாக இருங்க. அதுதான் நம்மளை வந்து பாதுகாக்கும். நம்மளுடைய இம்யூனிட்டி, உடலினுடைய வெள்ளை அணுக்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை தயவு செய்து அதிகப்படுத்திக்கோங்க. ஏன்னா தாங்க முடியாத அளவுக்கு December 20 March 31 அதாவது 2020-21 ஆண்டுக்குரிய காலகட்டத்தில் கரோனாவோட பெரிய பெரிய ஆபத்தெல்லாம் நம்மளை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கே, ஓடி போய் ஒளிஞ்சிக்கோங்க அப்படிங்கிறாரு நம்ம ஆனந்து. பாருங்கள் மக்களே, முன்னாடியெல்லாம் இதே மாதிரி தான் சாக்ரட்டிஸ் சொல்லும் போதும் சரி, எந்த அறிவியல் அறிஞர்களோ இல்லை ஃபிலாசபர்ஸோ சொல்லும் போதெல்லாம் நம்ம சிரிச்சுருக்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய நிலைமை அதோ கதியில் நிற்கிதுங்க. ஸோ இதையும் நம்ம வந்து அப்படி விளையாட்டாக எடுத்துக்காமல் கொஞ்சமாவது சீரியஸ் மூடுக்கு வாங்க. தயவுசெய்து வீட்டில் இருங்க. நீங்கள் நோய்வாய்ப்படுறது இல்லாமல் எங்களையும் மாட்டி விட்றாதீங்கப்பா, அவ்வளோதான் நாங்கள் சொல்ல முடியும்.